சமஸ்கிருதம் செம்மொழி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த மொழியை வந்து இனப்போருக்கு கருவியாக பயன்படுத்தப்படுதுங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா செந்துவெளி நாகரிகத்தில் சொல்லப்பட்ட அறியப்பட்ட செய்திகளுக்கும் அவர்கள் சொன்ன செய்திகளுக்கும் முரண்பாடு இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்கு. இது திராவிட நாகரிகம் தான் தெள்ள தெளிவாக முதல்ல அவர் தான் சொன்னார். செந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், செந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம். திராவிடம் என்பது தமிழரை குறித்த சொல்லாதான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது. இந்த இராஸ் அடிகளாருடைய அறிவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழறிஞர்களுக்கு நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானதுங்கிற உணர்வு அப்போ தான் வருது. சதுர்வேலி மங்கலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருத கல்லூரி. இது இவ்வளவும் பிராமணர்களுக்காக சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்டவை. ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட கிடையாது. தமிழை ஆய்வு செய்வதற்கு, தமிழனுடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு தமிழ் குடியில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே முடியுமே தவிர, இது என்ன ஆரிய நாகரிகமா திராவிட நாகரிகமானு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன். நீங்கள்லாம் வரலாறு படிக்கிறீங்களா, இல்லை வரலாறு படித்தவங்க சொல்கிறத கேட்குறீங்களா, எந்த அடிப்படையில் நீங்கள் செந்தவழி நாகரிகம் கிமு 2500 எழுதுறீங்க? இது கிமு 9500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். ஆரியர்கள் வந்து தென் துருக்கியில் உள்ள அனத்தோலியா என்ற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த பாரசீகத்திலே அவர்கள் நிலைத்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி. இந்த பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏனென்றால் இது 25வது நிகழ்ச்சி. இன்றைய 25வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தினரும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த விருந்தினர் தான். தமிழ், தமிழர் சார்ந்த ஆய்வாளர், மரியாதைக்குரிய ஐயா திரு மாசோ விக்டர் நம்ம நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம், நல்லமா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய ஆய்வுகளை நாங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய எழுத்து, உங்களுடைய பேச்சு போன்றவற்றை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதனால் பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து அதனை ஆதாரங்களோடு நிரூபிக்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கு. இப்போது பொதுவாக ஒரு விஷயம் பேசப்படுங்க, என்ன அப்படின்னா வந்து களத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்படும். இப்போ களத்தில் பேசப்படாத ஒரு விஷயங்களை வந்து சமூகத்தில் பிரபலமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்தாக தான் இருக்க முடியுங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை தான் வந்து இந்த பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சி எப்போதும் வந்து முன்வைக்கும் விருதுநர்கள்ட்ட. அதன் அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட சில முக்கியமான வினாக்கள் எழுப்ப இருக்கிறோம். முதல் கேள்வியை நான் பார்க்க விரும்புகிறது, தமிழ் சமஸ்கிருதம் அப்படிங்கிறத பற்றி வெகு நாட்களாக ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உங்களை போன்ற ஆய்வாளர்கள் இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு நிறுவிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில நீதிபதிகள் சமூகத்தில் கூட மார்க்கண்டேய கட்சி ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, மற்றும் பலர் கூட சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளே வந்து சமஸ்கிருதத்தின் தழுவல் தான், சமஸ்கிருதத்தின் தாக்கம் நிறைய அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களை போன்றோரின் கருத்துக்களை ஒரு தமிழ் ஆய்வாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பே வகைப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகு தான் வந்து இந்த மொழிகளை பற்றிய சிந்தனை ஆய்வுகள்லாம் வந்தது. இந்த மொழிகளை பற்றிய ஆய்வுகளில் 95 விழுக்காடு அரசியல் கலந்துருக்கு. ஓகே. அதனால் வந்து இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம்தான் என்று ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளாக மேக்ஸ் முல்லர் ஆய்வுகளுக்கு பிறகு அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸ் முல்லருக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் இருந்தது. இங்கே தமிழ் சமஸ்கிருதம் பேசக்கூடிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. சரி, அவர்களெல்லாம் அந்த மொழியின் பெருமையை பற்றி எதுவும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. மேக்ஸ் முல்லர் சொன்ன பிறகு தான் சமஸ்கிருதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு அவங்களுக்கே தெரிஞ்சுது. ஓகே. என்னை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம்
ஒரு செம்மொழி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த மொழியை வந்து இனப்போருக்கு கருவியாக பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனப்போருக்கு பயன்படுத்துகிறாங்க ஓகே. இப்போது உலகத்தில் எனக்குரிய என்னுடைய ஆய்வுகளில் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம், அரபு, எத்தியோப்பியம், எகிப்தியம், இறுதியாக கிரேக்கம், அதன் வழியில் லத்தீன், இவ்வளவு மொழிகளையும் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னுடைய நூல்கள் வாயிலாக ஆய்வு பண்ணியிருக்கேன். அதே போல் சமஸ்கிருதத்தை பற்றியும் என்னுடைய ஆய்வு நூல்கள் வந்திருக்கு வந்திருக்கிறது. இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டிய குறிப்பான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு தோற்ற காலம்னு இருந்தது. சில மொழிகள் தோன்றி சில ஆயிரம் ஆண்டுகள் பேசப்பட்டு அப்புறம் வழக்கிழந்து போகுது. இன்றைக்கு உலகத்தில் வழக்கிழந்து போன மொழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான பட்டியல். அதில் சிறப்பாக சொல்லணும்னா, பல இலக்கிய வளங்களோடு இருந்து வழக்கெழுந்து போன மொழிகள் தான் சுமேரியம், பாபிலோனியம், இது கனானியம், ஃபோனிஷியம், உகாரியம், இந்த மாதிரி சில மொழிகளை சொல்லலாம். சரி, அந்த மொழிகள் வழக்கெழுந்து போனால் கூட அவர்கள் படைத்து வைத்த இலக்கியங்கள் இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாயிற்று, எப்போ தோன்றியது, இதை பேசிய மக்கள் யார், இது இந்த சமஸ்கிருதத்திற்கான எழுத்து வடிவம் எப்போ வந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இன்னும் அதுக்கான ஆய்வுகளை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஆய்வுகள் செய்தது வந்து வெளிநாட்டவர் தான். சரி, மேக்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸு, வில்லியம் ஜோன்ஸு, ஓகே, ஹெச்ஹெச் வில்சன், இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் தான் ஆய்வு பண்ணாங்க. இங்கே இந்தியர்கள் யாரும் ஆய்வு பண்ணி சொல்லலை. அவர்கள் சொன்ன சில செய்திகளை இவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்புடையதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏற்புடையது இல்லாததான் மறுக்கிறாங்க. இப்போ அவன் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வரலாற்றில் ஆரியர்கள் வந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள், இவர்கள் 1500 ஆண்டுகளில் கிமு 1500 ஆண்டுகளில் வந்தாங்க, பஞ்சாபில் குடியேறினாங்க. இது ஆங்கிலேயருடைய வரலாற்று நூலில். இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலேருந்தெல்லாம் எங்கேயும் வரல, இந்தியாவினுடைய தொன்மக்குடிகளே நாங்கள் தான், எங்களுடைய பூர்வீக நிலம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் சிந்து ஆற்ற பகுதியில் உள்ள சப்த சிந்துங்கிற இடம் தான் எங்கள் இடம். இந்த ஆங்கிலேயர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஓகே, நாங்கள் தான் முன்னோர்கள், இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மேற்கேருந்து வந்தாங்க, அவங்க வந்து எங்களோட கலக்கும்போது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போங்கையா தெற்கன்னு அனுப்பி விட்டுட்டோம், அதனால் அவங்க தமிழ்நாட்டில் போய் குடியேறிட்டாங்க. இது இன்றைக்கு உள்ள ஆரிய சார்பு உடைய ஆராய்ச்சியாளருடைய கருத்து. அவன் ஆங்கிலேயர்கள் சொல்கிறான், அவன் திராவிடர்கள் தான் இந்தியாவில் இருந்தாங்கன்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு முன்னே நாங்கள் இங்கே இருந்தோம் என்று இவர்கள் கருத்து சொல்கிறாங்க. சரி, இந்த கருத்துக்கெல்லாம் சான்று எங்கே இருக்கு? சிந்துவெளி நாகரிகம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று திருப்பத்தை அதுதான் உருவாக்குது. சரி, இந்த மேக்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸ் போன்ற சமஸ்கிருத ஆய்வாளர்கள், இப்போ நான் 2-3 பேர் தான் சொல்கிறேன், இதில் அதிகமான பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க, ஓகே, அதில் ஜென்மாதிகள் தான் அதிகம். ஓகே, இவர்கள் ஆய்வு செய்த போதெல்லாம் இந்த சிந்து வெளியில் ஒரு நாகரிகம் இருந்தது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏராளமான செய்திகளை அவங்க வந்து சமஸ்கிருதத்தையும் ஆரியர்களையும் நிலைநாட்டுறதுக்காக சொல்லிட்டாங்க. 1923க்கு பிறகு இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்த உடனே
இவர்கள் எழுதி வைத்த வரலாற்று குறிப்பு மேலே ஒரு கேள்வி விழுந்தது, கேள்விக்குறி விழுந்தது. ஏன்னா செந்தவெளி நாகரிகத்தில் சொல்லப்பட்ட அறியப்பட்ட செய்திகளுக்கும் அவர்கள் சொன்ன செய்திகளுக்கும் முரண்பாடு இருக்குது, நிறைய வேறுபாடு இருக்குது. இதில் ஒற்றுப்போகக்கூடிய சில செய்திகளை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த ஆய்வும் அறிவிக்காமலே, எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே செந்தவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம்னு அறிவிச்சுக்கிட்டாங்க, அவங்களா சொல்லிக்கிட்டாங்க. ஒரு 10 ஆண்டுகள் அந்த நிலை தான் நீடித்தது. இது ஆரிய நாகரிகம் இல்லை என்று சொல்வதற்கான ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டிலையும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அதை ஏற்கவும் இல்லாத மறுக்கவும் இல்லாமல் இருந்தாங்க. 1930களில் வந்து மும்பை கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த வணக்கத்துக்குரிய ஈராஸ் அடிகள் என்பவர், அவர் ஒரு பெரிய அறிஞர். அவருக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் தெரியும், எபிரேயம் தெரியும், லத்தீன் தெரியும், தமிழே நல்லா பேசுவார். அவர் ஒரு ஆண்டுக்கு 3 மாதம் கொடைக்கானலில் தான் வந்து அவர் ஓய்வெடுப்பார். அவர் இந்த செந்தவெளி ஆய்வை முன்னெடுத்து அதெல்லாம் ஆய்வு செய்து இது திராவிட நாகரிகம்தான் தெள்ள தெளிவாக முதல்ல அவர் தான் சொன்னார். செந்தவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், செந்தவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம். அப்போது இந்த திராவிடம் என்பது தமிழரை குறித்த சொல்லாக தான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிமு 4000 ஆண்டுகளில் மெசபட்டோமியாவில் அறியப்பட்ட முதல் நாகரிகமான சுமேரிய நாகரிகம் செந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சினார். ஓகே, சுமேரிய நாகரிகமும் செந்துவெளி நாகரிகமும் ஓர் இன மக்களால் உருவாக்கப்பட்டவைன்னு சொன்னார். இதற்கான சான்றுகளாக சுமேரிய மொழியிலிருந்தும் செந்துவெளி மொழியிலிருந்தும் சில சொற்களை எல்லாம் மேற்கோள் காட்டினார். இது வந்து அந்த வரலாற்று ஆய்வு உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்குச்சுது. ஈராஸ் அடிகள் சொன்னது நிச்சயமாக அதை பற்றி, அவரை அவன் ஒரு பைத்தியக்காரன், மூளை இல்லாதவன், வரலாறு தெரியாதவன், இப்படியெல்லாம் அவரை பற்றி எழுதுனாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல. இந்த ஈராஸ் அடிகளாருடைய அறிவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழறிஞர்களுக்கு நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானதுங்கிற உணர்வு அப்போ தான் வருது, 1930 பிறகு. அதற்கு முன்னாடியெல்லாம் இங்கே ஆரிய பிராமணர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் எதை சொன்னாலும் நம்புவாங்க, அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னா ஆமாம் அப்படி தான் வந்திருக்கணும், சமஸ்கிருதம் வந்து பிரம்மா கற்றுக் கொடுத்த மொழின்னா ஆமாம் பிரம்மா தான் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ திருக்குறளே சமஸ்கிருதத்தின் நாதம் தான். இப்போ வந்து இந்த மாதிரி அவர்கள் நம்பி இருந்ததற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு 1500 ஆண்டுகளாக தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நிச்சயமா தமிழ் பள்ளிக்கூடம்னு எதுவும் இல்லை, கிடையாது. இடைக்கால சோழர்கள் காலத்திலிருந்து கிபி 1000 நாடெங்கும் சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதி மங்கலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருத கல்லூரி. இது ஏறக்குறைய 90 மேற்பட்ட சதுர்வேதி மங்கலம் தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறாங்க. இவ்வளவும் பிராமணர்களுக்காக சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்டவை, ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட கிடையாது. அரசாங்கம் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை கூட உருவாக்கலை. ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளாக தமிழர்களை வந்து அறியாமையிலே வச்சுருந்தாங்க. இவனுக்கு அந்த சிந்தனை திறனே விட்டு போச்சு, எதை பார்த்தாலும் பயப்படுறான், ஒரு அச்ச உணர்வு தமிழனுக்கு வந்துவிட்டது. அதனால தான் பாரதியார் சொன்னார், அச்சப்படாதீங்களா, எதை பார்த்தாலும் அச்சப்படுறீங்களே அப்படின்னு அவர் பாட்டில் சொன்னார். இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பகவத்கீதையிலேருந்து தான் திருக்குறள் வந்ததுனாலும் சரிம்பாங்க, சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுனாலும் சரிம்பாங்க, இப்போவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சில பேர். ஆனால் இது வந்து ஒரு மொழி புலமை பெற்றவர்களால் இந்த மொழி ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் போது அப்போ தான் சிக்கல் வருது. இந்த சிக்கலை வந்து தீர்த்து வைப்பதற்கு
பல தமிழறிஞர்கள் முயன்றாலும் கூட அதில் முதன்மையாக இருந்தவர் வந்து பாவாணர் தான். பாவாணருடைய கருத்துக்கள் எல்லாமே சரி என்ற வாதத்துக்கு நான் வரல. ஆனால் அவருடைய அந்த வாதங்கள் சமஸ்கிருதம், இந்தி, ஆரியர்கள் இவர்களை பற்றி அவர் எடுத்து வைத்த வாதங்களெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மறுக்கப்படல. இப்போ அவர்கள் ஆரியம் சமஸ்கிருதம் இதை பற்றி பேசுகிறவர்கள் ஏதாவது பாவாணர் சொன்னதில் அவர்களுக்கு சார்பு ஏதாவது இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. இன்னும் அதற்கு மறுப்பு வரல. இந்த நிலையில் வந்து பாவாணர் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லுவார். தமிழை ஆய்வு செய்வதற்கு, தமிழனுடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு தமிழ் குடியில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே முடியுமே தவிர, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எவராலும் அந்த ஆய்வை மேற்கொள்ள முடியாது. இப்போது நான் போய் நைஜீரியாவில் அவங்க பேசுகிற மொழியை ஆய்வு பண்ணி அதில் ஒரு கருத்து சொன்னால் ஏற்றுக்குவானா? வாய்ப்பில்லை. அதுக்கு அந்த ஊர் நைஜீரியா, காங்கோ, ஆப்பிரிக்க மொழிகள் தெரிஞ்சவன் தான் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும். அவர்கள் தாய்மொழி, அவர்கள் தான் ஆய்வு செய்யணும், அவங்க தான் பண்ண முடியும். இப்போ தமிழ் மொழியை ஆய்வு பண்ணவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வாளர்கள் பட்டியல் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. ஜெர்மன்காரன் சொல்கிறான், பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், பிரெஞ்சுக்காரன் சொல்கிறான், வடக்கு இருக்கிறவன் சொல்கிறான், இவர்களெல்லாம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கணுமா? ஸோ இந்த விஷயத்த முழுமையாக மறுக்கிறீங்க? அதாவது இதை மறுக்கிறதோட இல்லை, சான்றுகளோடு மறுக்கிறோம். இப்போது சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாச்சு என்பதை வந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற போது, சிந்து வழி நாகரிகம் இன்றைக்கும் பாட புத்தகத்தில் 2500, ஆமாம், கிமு 2500 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆமாம், இதை ஆய்வு பண்ணுறவரும் அப்படி தான் எழுதுகிறார். 2002 அந்த காம்பே கட்சி வளைகுடாவில் ஒரு பொருளை கண்டெடுக்கிறாங்க, அந்த துரப்பணம் கடலில் அதை அகழ்வாய்வு பண்ணுறவங்க. சரி, அந்த பொருளை எடுத்து டெல்லியில் உள்ள சகானி இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு இடத்துல கொடுத்து அதை ஆய்வு பண்ணும்போது, இது கப்பல்லேருந்து உடைந்த ஒரு மரத்துண்டு, இதனுடைய காலம் வந்து கிமு 7500 அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அதான் சிந்து வழி நாகரிகத்தில் அந்த துண்டு, மறக்க துண்டு கிடைக்கப்பட்ட இடம் லோத்தல்ங்கிற ஒரு பழைய துறைமுகத்துக்கு அருகில் எடுத்துட்டாங்க. லோத்தல்ங்கிறது பெரிய ஹார்பர், அது நிச்சயமாக துறைமுகம் குஜராத் பக்கத்தில் இருக்கிறது. இந்த செய்தி வெளியில் வந்தோடனே அப்போ முரளி மனோகர் ஜோஷி தான் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார். செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, இது இது மாதிரி இந்த மரத்துண்டு 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு அறிவிச்சிருக்காங்க, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு சான்றுன்னு அறிவிச்சிருக்காங்க, இது என்ன ஆரிய நாகரிகமா திராவிட நாகரிகமானு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன், இந்திய நாகரிகம்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ கீழடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு நிலை. அதாவது 2002 மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள்ட்ட சிந்துவெளி நாகரிகம் கிமு 7500 முற்பட்டதுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டார். இன்னும் தமிழ்நாட்டில் 2500 எழுதிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் வரலாறு படிக்கிறீங்களா, இல்லை வரலாறு படித்தவங்க சொல்கிறத கேட்குறீங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் செந்தவெளி நாகரிகம் கிமு 2500 எழுதுறீங்க? புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பாடத்திட்டம் தயாரிக்கிறவங்கள்லாம் எல்லாம் தமிழர்கள் தானா, இல்லை ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்களா? புரியல. 2010, 2011, 2012 இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு 30 பேராசிரியர்கள் மொகஞ்சதாரோ அந்த அகழ்வாய்வுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வடக்க தள்ளி ஒரு இடத்த அகழ்வாய்வு பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 2 அந்த அகழ்வாய்வு நடக்குது. அந்த அகழ்வாய்வில் முடிவில் அவங்க அதை சொல்கிறாங்க, இது கிமு
9500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சுட்ட செங்கற்கள் எடுத்திருக்காங்க. அதில் இன்னும் ஒரு சிறப்பான வியப்புக்குரிய செய்தி என்னென்னா, இடைக்காலத்தில் வந்து பெல்ஜியத்தில் தான் இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் நிறையா செய்து உலகம் பூரா பெல்ஜியம் கண்ணாடின்னு அதுக்கு ஒரு பேர் வந்து. ஆமாம், நிச்சயமாக இருக்குது. இந்த பெல்ஜியம் கண்ணாடிகளுக்கு இணையான கண்ணாடி பொருட்களை அங்கே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஊடகங்களில் செய்தித்தாளில் வந்தது. அதெல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கேன், இது நானாக கற்பனையாக சொல்லலை. ஆய்வுகள் முடிவு தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஊடகங்களில் வந்த செய்தி. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் 2500 2500 சிந்துவெளி நாகரிகம்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன, இது வரலாற்றை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வரலாற்றை மறைத்து வேறு எதையாவது உட்பொருளாக வைத்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? அந்த சமஸ்கிருதம் 1500 தான் ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு அவங்க வெள்ளக்காரவங்க பிரிட்டிஷ்காரவங்க சொல்கிறாங்க. இவங்க வரலங்கிறாங்க, அது வேறு. ஆனால் இவர்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தாங்க என்பதற்கான சான்றுகளை இதுவரையில் யாருமே கொடுக்கல. மத்திய ஆசியாம்பாங்க, மேற்கு ஐரோப்பாம்பாங்க, கிழக்கு ஐரோப்பாம்பாங்க, ஸ்டெப்பி புல்வெளியும்பாங்க. அவர் இதை லோகமானிய பாலகங்காதர்கள் வடமுனியிலேருந்து வந்தாங்க, வடதுருவத்திலேருந்து வந்தான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையில் யாருமே அவர்களை எங்கிருந்து இங்கே வந்தார்கள் என்றதை தெளிவாக சொல்லலை. இப்போ என்னுடைய நூல்களில் நான் தெளிவாக சொல்கிறேன், அவர்கள் தென் துருக்கியில் உள்ள அனத்தோலியா என்ற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. தென் துருக்கியில் அப்போது அந்த பகுதிக்கு பேர் அனத்தோலியான்னு பேர். அவர்கள் பேசிய மொழியை ஹிட்டைட்டுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. அவர்களில் ஒரு சின்ன குழு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. 1500 வர்றாங்க, வந்து பாரசீகத்தில் அவங்க தங்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு எங்கே போ இந்தியாவுக்கு போகணும், தாய்லாந்துக்கு போகணும், இலங்கைக்கு போகணும், பாரசீகம், அது அந்த நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருந்த அனத்தோலியாவில் ஒரு 300 நடந்த ஒரு அரசியல் குழப்பம், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அந்த பகுதி மக்களை 4 புறகமும் ஓட வைக்குது, நாட்டை விட்டு வெளியேறாங்க. திருடன் கொலை பண்ணுறதுக்கு துரத்திக்கிட்டு வரான், திருடன் வரான்னா தப்பிச்சு ஓடுறவன் வந்து தார் ரோடு எங்கே இருக்குது, மண் ரோடு எங்கே இருக்கு, நான் பார்த்து ஓட போகிறான், உயிர் பழிச்சா போதுன்னு ஓடுறான். எங்கேயாவது கால் போன போக்கில் ஓட வேண்டிதானே, போக வேண்டிதானே. அப்படி வந்தவர்களை தான் பாரசீகத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்க மறுக்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, ஓடி போங்களா அவங்க நாட்டுக்கு. வேறு வழி இல்லாமல் அவர்கள் பஞ்சாபுக்குள்ளே நுழையிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த பாரசீகத்திலே அவர்கள் நிலைத்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும். இவர்கள் பஞ்சாபில் வந்து குடியேறுறாங்க. இதை வந்து தெளிவாக வந்து ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, பஞ்சாபில் குடியேறினாங்க 1500 மோலியர் வில்லியம்ஸும் பதிவு பண்ணுறார். அதில் இன்னும் நிறைய பண்ணியிருக்கார் அவர் இந்த ஆரியர்களை பற்றி. இந்த ஆரியர் என்ற சொல்லு எங்கே இருக்குது? ஐரோப்பிய மொழிகளில் இருக்கா, சமஸ்கிருதத்தில் இருக்குதா, பாரசீகத்தில் இருக்குதா, என்ன மொழியில் இருக்குதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலையும் இல்லை. ஐரோப்பிய மொழிகள்லையும் இல்லை, சமஸ்கிருதத்தில் பழைய வேதங்களில் புராணங்கள் இதிகாசங்கள்லையும் இல்லை. பிறகு எப்படியா இந்த ஆரியர் என்ற சொல்லை யார் வச்சாங்க, இந்த சொல் எங்கே தான் இருக்குது என்று உலக மொழிகளில் தேடி பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்குது. ஆரியம் அப்படிங்கிற சொல், ஆரியம் என்ற சொல் தமிழில் தான் இருக்குது.